YouTube நண்பர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கம். தர்மபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சேரியில வரக்கூடிய பார்டர் பயன்படுத்தி வேலைக்கு செல்லும், அதாவது ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கும் ஒருவருக்கு எப்படி சிம்பிளா வந்து ஒரு ரவுண்ட் நெக் டிசைன் தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து பெரிய பார்டர் வந்திருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பார்டரும் ஒரு பக்கம் சின்ன பார்டரும் வந்தது சேரியில. பெரிய பார்டர் வந்து கைக்கு வச்சுட்டு அந்த சின்ன பார்டர் தான் நம்ம வந்து கழுத்து ரவுண்டு கழுத்துக்கு வந்து பயன்படுத்த போகிறோம். அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளவுஸோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 14¾, செஸ்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 42 இன்ச்சு சுற்றளவு. அதேமாதிரி கழுத்து இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு 8 இன்ச்சு வச்சுருக்கிறேன். கழுத்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். முதல்ல கழுத்தோட உயரத்துக்கு நம்ம வந்து பார்டர் வந்து கட் பண்ணிக்கணும். கழுத்தினுடைய உயரம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்ம அடித்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு கழுத்து, அதுக்கு கீழே ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி நம்ம மார்க் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற பார்டரை எடுத்து நம்ம வந்து சென்டருக்கு வந்து நம்ம தேவைக்கிற அளவுக்கு வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டினுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி 2 பீஸ் ஜாயிண்ட் போட வேண்டியும் வரும், 3 பீஸ் ஜாயிண்ட் போட வேண்டியும் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 பீஸ் வந்து ஜாயிண்ட் போட்டு பார்க்கலாம். பத்தலைன்னா 3 பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் சின்ன சின்ன பூ வந்து வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து ஒரே மாதிரி வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பூ வந்து பாதி கட்டான மாதிரியும் தெரியக்கூடாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ ரெண்டு ஒன்றா வர்ற மாதிரி கரெக்டாக வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்மி தாஸ்தி வரும், ஆனால் பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனாக வரும், எந்த பூவுமே வந்து பாதியாக வராது. எதுக்காக அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோன்னா நம்ம ஜாயிண்ட் போட்டது ஓரளவுக்கு தெரியக்கூடாதுன்னா அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இல்லைனா அந்த பூ பாதி பாதியாக தெரிஞ்சுன்னா நமக்கு ஜாயின் பண்ணது தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் சைடில் இருக்கிறத வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். அதுலேயும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பூ டிசைன் மேலே இன்னொரு பூ டிசைன் வந்து உட்கார மாதிரி கரெக்டாக அந்த பூவோட சென்டர் பகுதியில் வந்து நம்ம தையல் போடும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பூவும் இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி வந்து வரும்போது பார்த்திங்கன்னா முழு பூவாக நமக்கு வந்து தெரியும். இந்த ஜாயின் போட்டதில் பாருங்கள், கிராஸ் கிராஸாக பூ வந்து ஒரே நேராக நமக்கு வருது. ரெண்டு ஜாயிண்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் அகலம் கம்மியாக வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது பீஸும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். சேம் அதேமாதிரி அந்த பூ டிசைனை கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். இதை நீங்கள் இவ்வளோ துல்லியமாக வந்து ஜாயின் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் வந்து அப்படி தான் செய்வேன். ஏன்னா பெரும்பாலும் வந்து இதை நம்ம அயன் பண்ணிட்டோங்கன்னா இதில் நம்ம ஜாயிண்ட் போட்டதே வந்து தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் தைக்கிறீங்கன்னா நீங்கள் ஜாயிண்ட் வந்து நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக வந்து சமமாக வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக பெரிய பீஸை வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கூட இருக்கக்கூடிய கழுத்தினுடைய அகலத்துக்கு நமக்கு வந்து அந்த பீஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இதை ஜாயின் பண்ணும்போது பார்டர் வந்து கழுத்து அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், அந்த ஜாயின் பண்ண பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து துணி இருக்கும், அதெல்லாம் ஒரு 1½ இன்ச்சு விட்டு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். மேல் பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணணும். 3 ஜாயிண்ட் நடுவில் இருக்குது, அதில் சென்டரில் இருக்கிறதில் நம்ம மார்க் பண்ணனாவே அகலம் வந்து சென்டரு மார்க் கரெக்டாக வரும். இதை ரெண்டாக மடித்து நம்ம வந்து ஒன்று மிச்சமாகவும் ஒன்று கம்மியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம அதை பூவுக்கு தகுந்த மாதிரி ஜாயின் பண்ணதுனால கம்மி தாசி வருது மேல் பக்கம். அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ப்ளவுஸோட பேக் சைட்லேயும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பார்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெண்டு மார்க்கையும் ஒன்றா வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போ கழுத்தோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு நம்ம வந்து தையல் போடணும். அதாவது ப்ளவுஸோட அடிப்பக்கம் வைக்கணும் பார்டரு. ப்ளவுஸோட அடிப்பக்கம் பார்டர் வந்து வைக்கணும். மேல் பக்கம் வந்து நம்ம வந்து தையல் போடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய பார்டர் வந்து நமக்கு மேலே வரும். அடியில் இருக்கக்கூடிய பார்டர் நவராமைக்கிறதுக்கு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து ரவுண்டுக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போடுற மாதிரி நம்ம கழுத்துக்கு தையல் போடுற மாதிரி தான் போட போகிறோம். அடியில் இருக்கக்கூடிய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் அதே மாதிரி நம்ம சென்டரில் போட்ட ஜாயிண்ட்லாம் கரெக்டாக ஓப்பன் ஆகிருக்குதான்னு பார்த்து அந்த கழுத்து ரவுண்டுக்கு வந்து நம்ம தையல் வந்து போட்டு வரணும். இந்த தையல் போடும்போது பெண்ட் இல்லாமல் போடணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் தையல், நமக்கு மேல் பக்கம் வந்து கழுத்து ஃபினிஷிங் தையல் வந்து வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து பெண்ட் இல்லாமல் போடணும். ஃபஸ்ட்டு போடுற தையல் பெண்டு இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாவதாக ஒரு தையல் போட்டு அதை நீங்கள் நேர் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய பீஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். பின்னை எடுத்துட்டோம் நாம், அந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். உள் பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப் திரும்புறதுக்காக அந்த ரவுண்ட் ஷேப் வரத்தாவெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். தையல் வந்து கட் ஆகாமல் வந்து கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிவிட்டு அடியில் இருக்கக்கூடிய அந்த பார்டரை நம்ம வந்து மேல் பக்கம் கொண்டு வரணும். சுருக்கம் இல்லாமல் நகத்தில் நல்லா கீறி விட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம மேல் பக்கம் கொண்டு வந்துடலாம். மேல் பக்கம் கொண்டு வந்தவுடனே கழுத்து ஓரம் வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பார்டர் கலருக்கே வந்து நம்ம நூல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணி கழுத்து ஓரம் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னால் உள் பக்கம் போடுற தையல் வந்து நமக்கு ஃபினிஷிங் தையல், அது கரெக்டாக நம்ம போட்டிருந்தாங்கன்னா அந்த வெளிப்பக்கம் கழுத்து ஷேப் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக வரும். ஓரமே வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நீங்கள் உள் பக்கம் போடுற தையல் பெண்டு பெண்டாக இருந்துச்சுன்னா இப்போ மேல் பக்கம் தையல் போடும்போது அந்த பெண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் உள் பக்கம் போடுற தையல் ரொம்ப முக்கியம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் அழகாக வரும். அடுத்து நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ணணும். இந்த பார்டரில் வந்து கழுத்து உள் ரவுண்ட் எப்படி இருக்குது அதேமாரி வந்து கட் பண்ணணும். நான் வந்து மார்க் போடாமையே வந்து தோராயமாக வந்து கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு கழுத்து ரவுண்டு ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நான் வந்து தோராயமாக வந்து கட் பண்ணுவேன், ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக தான் வரும். அடுத்து வந்து இதுக்கு நம்ம லேஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கு மேட்சிங்காக நம்ம லேஸ் வாங்கி இது மேலேயே வச்சு கூட நம்ம வந்து தையல் போடலாம். ஆனால் நான் இதை வந்து அப்படி செய்ய போகிறதில்ல. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்ன்றதுனால இது வந்து பார்டர் வந்து அகலமாகவும் தெரியும், டிசைனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக தெரியும். இதை இன்னும் சிம்பிளாக நம்ம வந்து மாற்றணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து லேஸை வந்து நான் உள் பக்கம் கொண்டு போக போகிறேன். பாதி அளவு மட்டும்தான் நமக்கு வெளியே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வங்கி வங்கியாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வங்கி வேணாலும் வச்சுக்கலாம், கோல்டு கலர் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை அந்த லேஸை முழுசாக வேணுனாலும் நீங்கள் மேல் பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் மட்டும் தம்ப தனியாக எடுக்க முடியும். இப்போது அந்த பார்டர் ஓரம் இந்த லேஸை வந்து நான் கமுத்து வைக்கிறேன். அதாவது அந்த வங்கி வர்றது வந்து வெளிப்பக்கம் வரணும்னா உள் பக்கம் வைக்கிறேன். உள்பக்கம் வச்சு லேஸோட சென்டரில் வந்து நான் வந்து தையல் போடுறேன். நல்லா கவனிங்க, அந்த ரவுண்ட் ஷேப் பார்டரில் ஓரமாக லேஸில் சென்டரில் வந்து தையல் போடுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி லேஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும், பாதி லேஸ் வந்து நமக்கு தெரியாது. ரவுண்ட் ஷேப் வர்றதாவெல்லாம் லேஸை நல்லா ரவுண்டாக வளைச்சி பிடிச்சிக்கின்னு அந்த ரவுண்ட் ஷேப்லேயே வந்து தையல் போடணும். நீங்கள் நேராக இழுத்து பிடிச்சி தையல் போட்டுறாதீங்க, ஏன்னா அந்த ரவுண்டு வர்றதாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக இழுத்து பிடிச்சிங்கன்னா ஜங்கிடும். அப்புறம் திருப்பி நம்ம மேல் பக்கம் தையல் போடும்போது கரெக்டாக உக்காராது, பெண்டு பெண்டாக வந்துடும். இந்த ரவுண்ட் ஷேப் வர்றதாவில் மட்டும் கவனமாக நீங்கள் லேஸ் வச்சிங்கன்னா போதும், ரவுண்ட் ஷேப் இருக்கிற மாதிரியே தையல் போட்டு திருப்பணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து ரவுண்டு வந்து அழகாக வரும். லேஸில் கரெக்டாக சென்டர் தான் நம்ம வந்து தையல் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தனியாக இருக்கக்கூடிய பார்டருக்கு லேஸை வந்து நம்ம தலைகீழாக கமுத்து வச்சு தான் தையல் வந்து போட்டிருக்கிறோம். கிட்ட காட்டுற பாருங்கள், இதை விட பொறுமையாக வந்து சொல்லி கொடுக்க முடியாது. லேஸ் எப்படி வச்சு தச்சிருக்கிறன்றதை நல்லா கவனிங்க. இது பாருங்கள் உள் பக்கம் அந்த பார்டர் உள்ளே இருக்கக்கூடிய ஜருகெல்லாம் நமக்கு வந்து நல்லாவே தெரியுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேஸை நான் வந்து திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அந்த லேஸை அப்படியே அடிப்பக்கம் நம்ம திருப்பணும்னா பாதி லேஸ் உள் பக்கம் போயிடும், பாதி லேஸ் வந்து வெளிப்பக்கம் நமக்கு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் இருந்த சைடில் இருந்த பிசுறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதி லேஸோட அந்த ரவுண்ட் ஷேப்பில் உள் பக்கம் நமக்கு வந்து போயிடும். ஃபுல் ரவுண்டு நான் வந்து திருப்பி அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். இருக்கிற மாதிரியே அந்த கழுத்து ஓரம் அதாவது லேஸ் வச்சதுக்கு ஓரமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டு வரணும். தையல் போடும்போது அந்த பார்டரையும் அந்த லேஸையும் நல்லா இழுத்து பிடிச்சி சுருக்கம் இல்லாமல் நீங்கள் போட்டுன்னு வந்தீங்கன்னா போதும், அந்த பார்டர் ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா அழகாக நமக்கு வந்து வரும். நீங்கள் லேஸ் மேலே தையல் போட்டாலும் சரி, இல்லை அந்த பார்டர் துணி மேலே தையல் போட்டாலும் சரி, நான் வந்து பார்டர் ஓரம் தான் வந்து போடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் ஓரமும் ஒரு தையல் வந்து போட்டுக்குவேன். நீங்கள் இல்லை எனக்கு நான் லேஸ் மேலேயே போட்டுக்கிறனால நீங்கள் லேஸ் மேலேயும் போட்டுக்கலாம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரீஃபாக தான் நிற்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய டிசைன்லாம் கிடையாது. ஆனால் ஜாப்புக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக ஒரு டிசைன் செஞ்ச மாதிரியும் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி டிசைன் வந்து வேலைக்கு போகிறவங்க நிறைய வந்து லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் லேஸ் ஓரம் வந்து நான் வந்து தையல் போடுறேன். அதுக்கு வந்து கோல்டு கலர் நூல் போட்டு லேஸ் ஓரம் வந்து போட்டுக்குங்க. உள் பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்றதையும் நான் வந்து காட்டுறேன். உள் பக்கம் மேல் பக்கம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அழகாக வரும். இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.